Good evening, student. Now we are taking the second one. Part 155, exercise 3.13, the second, the first and second. Find the values of A and B. A and B value kandipidikkanum, no? If the polynomials are perfect square. Perfect square na remainder should be 0. So, now the same procedure we follow. 4x power 4 is the root and 2x square. So, first answer is over. So, 2x square, that we write it afterwards. Now, இப்ப என்ன கண்டிஷன், இங்க ஃபர்ஸ்ட் சைன் எடுத்து எழுதிடு. இங்க என்ன இருக்கோ அந்த நம்பரை 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 4. இந்த 2-வை 2 ஆல மல்டிப்ளை பண்ற 4 னு போட்டுக்கற. யூ ஆர் டேக்கிங் செகண்ட் நம்பர் ஒன்லி. செகண்ட் நம்பர் எடுத்து இங்க போட்டு இது என்ன வரும், 3. சோ இந்த இடத்துல 3x போட்ட. இந்த லாஸ்ட் நம்பர் நமக்கு தெரியாது, அதனால இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணா, இங்க இருக்கிற நம்பரை அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிக்கும். 2x ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கும். இதை நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம், அதுவும் ஒரே டைம் தான் சொல்லியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணா 4x ஸ்கொயர், திரும்ப இந்த இடத்துல 4x ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ இந்த நம்பர் எடுத்து அப்படியே எழுது. இங்க -3x, யூ ஜஸ்ட் ரைட் -3x. இந்த நம்பரை ஒரே டைம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 6x. Am I confusing you? This one. இங்கே 2x square இருக்கு, 2x square எழுதியாச்சு. இது ஒன் டைம் வந்து யூ ஆர் மல்டிப்ளைங் யூ 2, 4. இது ஆஸ் இட் இஸ் ஒரு டைம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ 4x square-க்கு அப்புறம் திரும்ப 4x square தான் எழுது. இது டிக் பண்ணி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல. இப்போ இதை டிக் பண்ணிக்க, இது அப்படியே இங்கே எழுதியாச்சு. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இங்கே எழுது லாஸ்ட் நம்பர், வில் ஃபைண்ட் இட் லேட்டர். Now, first number as it is. That's an A, then in that left, minus particular, cancel it. They are taking two numbers, -12x³ + 37x². This is first number as it is. Only thing, you are multiplying second, second. இந்த இதில் வர செகண்ட் நம்பரையும் இதில் வர செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ற. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ்ஸு 3 3 9. ஸோ 9x². நான் சைன் சேஞ்ச் பண்ணிக்க, மைனஸு மைனஸு இது கேன்சல் ஆயிரும். தென் 37, ஸோ 27 28 இல்லையா, 28x². நெக்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் ஏஎஸ், தென் யூ ஆர் டேக்கிங் ப்ளஸ் பி. ஸோ இதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ இங்கே லாஸ்டில் இங்கே என்ன, இங்கே 28 இருக்கா, இந்த 28 4 டிவைட் பண்ணோம்னா 7. என்னன்னா என்ன நம்பர் வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. தட் டைம் வாட் யூஆர் டூயிங், ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 28 தான் வந்தாகும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சுட் பி 28 ஒன்லி. இப்போ இங்கே 28 வரணும்னா 4 யூ ஆர் மல்டிப்ளைங் பை 7. 28 by 4, 7. So here you are writing 7. That's why plus irukku. Inga plus irukkaradnala inga plus 7. So immediately you take and write this. So after writing this plus 7, you write here also. Now multiply by 7. So every number you multiply by 7. So first number 28x², then -42. Be careful with the sign. Many students are making the question is making mistake by sign only. Inge minus irukke. So plus into minus, minus. Again plus into plus, plus. 7 terms are 49. Now we change the sign. Inge plus irukke. So minus, then plus, then minus. Since it is a perfect square. Since it is a perfect square. In the question itself it is given the polynomial is a perfect square. The remainder is 0. We know the remainder is 0. Therefore in the sign or enter plus ax equal to -42x. In the sign or enter x kuda eludha vendi avasiyam illa, x x cancel aayidum. So a equal to -42.
Then here also you take sign and write. So one answer over, then another one, plus B equal to plus 49. So B equal to 49. இப்போ நீ வேணா ஒரு டைம் பாத்துக்கலாம். இப்ப ஏ இந்த ஏ வந்து மைனஸ் 42 இருந்தாதானா இங்க சைன் சேஞ்ச் பண்ண முடியா? So when we are sign changing, minus 42 plus 42 is getting cancelled. B equal to 49 இருந்திருந்தா plus 49 minus 49 getting cancelled. So the remainder is 0. So அந்த மாதிரி திங்க் பண்ணாம ஜஸ்ட் இந்த சைனோட எடுத்துறது எக்ஸ் நோ நீட் டு ரைட் இன் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். சோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 42. தென் இங்க சைனோட எடுத்துறது இங்க பிளஸ் பி ஈக்குவல் டு வி ஆர் கன்சிடரிங் தி அப்பர் சைன் ஒன்லி. சோ பிளஸ் 49 பி ஈக்குவல் டு 49. தென் ஃபார் தி இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். தென் இதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஒரே டைம் தான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க இருக்கிற நம்பரை ஒரே டைம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணினா இங்க 2. வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி செகண்ட் நம்பர். ஐ அம் ஸ்ட்ரெஸிங் வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி செகண்ட் நம்பர். 4/2 இங்க கேன்சல் பண்ணினா 2. இமிடியட்லி ஃபர்ஸ்ட் ரைட் தி சைன். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஃபர்ஸ்ட் ரைட் தி சைன் ஒன்லி. சோ யூ ரைட் 2 ஹியர். தி லாஸ்ட் நம்பர் வி டோன்ட் நோ. நவ் இத அப்படியே எழுதுறோம். ஒரே டைம் தான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்ப இந்த 2 ஆல் மல்டிப்ளை பண்றப்ப 2x2 தென் ஹியர் ஆல்சோ இஸ் ரைட் 2x2 2x2. நவ் செகண்ட் நம்பர் யூ ரைட் ஆஸ் இட் இஸ். ஒரே டைம் தான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சோ இந்த 2 ஆல் மல்டிப்ளை பண்ணினா 4x. பி கேப்பிட்டல் வித் தி சைன். ஒரு டைம் 2x அங்க எழுதுறது அப்படியே எழுதிருக்கிற only one time we are multiplying by 2, so in that la 4x. Now the third number we will find it. Now first number as it is, just change the sign, cancel. Now take and write the 2 1. Be careful with the sign. Minus irukku adoda minus oda change edukkanum. Andula thappana da indha sum vandu wrong aayum. Next first number as it is minus 4. Indha kuda sonna second number multiply pannina போது நோ நீட் டு ஒரி இட். இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 2 4x2. யூ ஆர் மல்டிப்ளைங் தி செகண்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் தட்ஸ் ஆல் இன் தி செகண்ட் ஸ்டெப். நவ் சைன் சேஞ்சிங் பிளஸ் மைனஸ் கேன்சல் 6x2 டேக் அண்ட் ரைட் மைனஸ் ax தென் பிளஸ் பி. நவ் ஹியர் 6x2 இங்க 2x. அப்ப இப்படி 6x2 மீன்ஸ் you are dividing by 2, you get 3. So here you are writing 3. So 3 2 6x2 minus 12x plus 3 means immediately here also plus 3 you write it. Plus 3. So 3 into you are multiplying this. 3 into 2. 6x2 then 3 into minus 4. Minus 12x then 3 into 3 plus 9. You change the sign minus plus minus. Since the given polynomial is, since it is a perfect square, the remainder is 0. You are writing the remainder is 0. So you are writing upper minus a sign or addition solution. இங்க பிளஸ் இருந்ததுன்னா பிளஸ் எழுதணும், மைனஸ் இருந்தா மைனஸ். மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 12. டோன்ட் கன்சிடர் திஸ். யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 12. சோ ஏ ஈக்குவல் டு 12. சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓவர். தென் நெக்ஸ்ட் பிளஸ் பி ஈக்குவல் டு பிளஸ் 9. சோ பி ஈக்குவல் டு 9. வி செக் தி ஆன்சர் ஃபார் தி செகண்ட் ஒன். சோ தி ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் சாரி செகண்ட் ஆன்சர் இஸ் A equal to 12, B equal to 9. இதுல வந்து ஒன் திங் யூ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, இந்த இடத்துல சைனோட எழுதணும். சைனை விட்டுட்டு எழுதினா கஷ்டம். அப்புறம் இந்த இடத்துல திஸ் நோ நீட் டு கன்சிடர். இங்க மைனஸ் 12 எழுதுற, ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். A equal to 12, then this B equal to 9. This is very important question. Often many times it is asked.
Okay, thank you, students.